சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்பொழுது சில பேருடைய கேள்வி, விளக்கு பூஜை வீட்டில் நடத்த வேண்டுமென்றால் எந்த நாளில் செய்யலாம் என்று. மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்று நீங்கள் அந்த நாளை தேர்வு செய்து கொள்ளலாம். அது மாதம் ஒரு முறை வரும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்து கொள்ளலாம். ஏன் அப்போ செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும், அது வந்து கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் வருவதினால் அங்கே சுக்கிரன் ஆட்சி செய்யும் முருக கடவுளுக்கு உகந்த நட்சத்திரம் என்பதனால் உங்களுக்கு செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் விளக்கு ஏற்றிய அந்த பூஜை வைத்த பலனும் நன்றாக கிடைக்கும். அப்பொழுது நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் உரிமையாக நாங்கள் எந்த கடவுளை வழிபடலாம், குலதெய்வம் அல்லாது, குலதெய்வம் அனைவருக்கும் தெரியும், அவங்க கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபடுவீங்க. நம்ம பதிவு பார்த்த பின் நிறைய பேருடைய பதிவுகள், நாங்கள் குலதெய்வத்தை பார்க்குறோம், நாங்கள் போய் தரிசிச்சுட்டு வந்தோம், நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம் அப்படிங்கிற அந்த பதில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் பகலில் பிறந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆண் தெய்வத்தை வணங்கலாம், இரவில் பிறந்தவர்களாக இருந்தால் பெண் தெய்வத்தை வணங்கலாம். இப்போ உங்களுக்கு நிறைய பேருடைய குழப்பம் அதுவாக இருக்குது, எந்த தெய்வத்தை நாங்கள் வணங்கணும் அப்படின்னு. அதுபோக உங்களுடைய ராசி கட்டம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக இந்த கருத்து என்ன, பகலில் பிறந்தால் சூரியனோட ஆதிக்க, சூரியன் வெளிச்சத்தில் பிறந்ததனால் ஆணாகவும், இரவு அப்படிங்கிறதுனால சந்திரன் பெண் தெய்வமாக வணங்கலாம் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து. நீங்கள் அப்படி வணங்கி பாருங்கள், உங்களுக்கு ஏதேனும் மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக நிறைய பேருடைய கேள்வி இதுவாகவும் இருக்குது, கஷ்டம் என்பது நிரந்தரமாக இருக்குது அப்படின்னு. வடமேற்கு மூலை என்பது ரொம்பவே ஒரு சிறந்த இடம் அப்படின்னு சொல்ல முடியும், மற்ற இடங்களும் சிறந்த இடம்தான். அங்கே ஒரு கல் உப்பு பேக்கெட் வாங்கி வைங்க, அது நீங்கள் ரொம்ப அது கெட்டித்தன்மை ஆனவுடன் நீங்கள் எடுத்துடலாம், எடுத்து நீரில் கரைச்சி நீங்கள் விட்டுடலாம். அது ஒரு 6 மாதமாவது உங்களுக்கு நன்றாக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு பேக்கெட் வைக்க முடியலன்னா நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கி பாதி அளவாவது வடமேற்கு மூலையில் அந்த கல் உப்பு இருக்கலாம். அப்படி இருந்து நீங்கள் அதனை எடுத்து போடும் பொழுது ரொம்பவே நன்றாக இருக்கும். அந்த இடம் உங்களுக்கு கஷ்டங்கள் தீர்ந்து நன்றாக இருக்கும். இதனை நீங்கள் செய்து பாருங்கள். கஷ்டம் என்று நினைக்காமல் எதனையும் நல்ல ஒரு எதிர்நீச்சல் போட வேண்டும் என்ற துணிவோடும் மன நிம்மதியோடும் தெய்வ பக்தியோடும் நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தெய்வத்தை தொழும் பொழுதும் சரி, நாம் நல்ல மனதோடு இருக்கும் போதும் சரி, நாம் நல்ல விதமாக வாழ்வோம் என்று நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு ஒரு 5 ரூபாய் கிடைத்தால் நீங்கள் அதில் 1 ரூபாய் தானமாக கொடுக்கலாம். 50 ரூபாய் என்றால் நீங்கள் 5 ரூபாய் கண்டிப்பாக கொடுக்கலாம். 500 ரூபாய் என்றால் 50 ரூபாய் தானமாக கொடுக்கலாம். எவ்வளவு கொடுக்கின்றீர்களோ அது பல மடங்காக பெருகி உங்களுடன் வந்து சேரும். கொடுக்கும் மனமே சிறந்த மனம் என்றும், அது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பல மடங்காக்கி உங்களுடன் வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு பிரபஞ்சத்தின் பொறுப்பாகும். ஆகவே உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் பிறருக்கு உதவலாம், கொடுக்கலாம். அது உங்கள் வாழ்க்கைக்கு அவ்வளவு நன்மையாக்கும். நீங்கள் நிஜமாகவே பணக்காரனாக ஆகி விடுவீர்கள். பிறருக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கடவுள் கொடுத்து விட்டார் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பிறருக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பணம் வந்து சேரும். மறு மாதமே உங்களுக்கு நிறைய சூழ்நிலையில் பணம் வரத் தொடங்கும். அது கடவுளின் சக்தியாகும், ஆசீர்வாதமாகும். கொடுக்கும் கைகள் என்றைக்குமே குறைவதில்லை. நீங்கள் கொடுக்க பழகுங்க, நிறைய உங்களுக்கு வந்து சேரும். இது வந்து அடியோடு கஷ்டங்களை மாற்றக்கூடிய சில விஷயங்களை நாம் இன்னைக்கு பார்த்தோம். உங்களுக்கு இது உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.